हेलो व्यूवर्स, वेलकम टू सुपर ब्राइन। एक्सरसाइज 6.2 ऑब्जेक्टिव टाइप क्वेश्चंस பார்க்கலாம். क्वेश्चन नंबर 9 பாருங்க. டேட்டா இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ் வேர்ட்ஸ் மெஷர்மென்ட்ஸ் ஆல் தி 3 னு கொடுத்திருக்காங்க. நமக்கு தெரியும் டேட்டா இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் னு சொல்லிட்டு. சோ இது மூணுமே தான் சேர்ந்து வரும். நம்பர்ஸும் வரும், வேர்ட்ஸும் வரும், மெஷர்மென்ட்ஸும் வரும். சோ ஆன்சர் இஸ் ஆல் தி 3. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. த நம்பர் ஆஃப் டைம்ஸ் அண்ட் அப்சர்வேஷன் அக்கர்ஸ் இந்த கிவன் டேட்டா இஸ் கால்டு. எப்பவுமே வந்து எத்தனை தடவை வந்து அந்த டேட்டா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கவுண்ட் பண்ணி நம்பர்ல போடுறத நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம் இல்லையா. டேலி மார்க்ன்றத வெர்டிக்கல் லைன்ல நம்ம போடுவோம் இல்லையா. அப்ப அந்த நம்பர்ல நம்ம எழுதுறது வந்து ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. த டிஃபரன்ஸ் பிட்வீன் த லார்ஜஸ்ட் வேல்யூ அண்ட் த ஸ்மாலஸ்ட் வேல்யூ இஸ் த கிவன் டேட்டா. இப்போ இங்க பாத்தீங்கன்னா லார்ஜ் இருக்கிறது, இப்போ இந்த டேட்டாலாம் கொடுத்துருக்காங்கன்னா இதுல எது லார்ஜஸ்ட் வேல்யூவோ அதை கண்டுபிடிச்சிட்டு ஸ்மாலஸ்ட் வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து நம்ம சப் பண்றோம் இல்லையா, அது வந்து ரேஞ்ச். இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோடைய ஆன்சர் பாத்தீங்கன்னா ரேஞ்ச். த டேட்டா தட் கேன் டேக் வேல்யூஸ் பிட்வீன் எ சர்டைன் ரேஞ்ச் இஸ் கால்டு. அதாவது ஒரு இதுல இருந்து இது வரைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரேஞ்ச் எடுப்போம். அது வந்து நம்ம எதுல எழுதுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரூப்டு டேட்டால தான் வந்து அது வந்து ரேஞ்ச் எல்லாம் எடுத்து நம்ம எழுதுவோம். அன்குரூப்டு டேட்டால வந்து ரேஞ்ச் எல்லாம் கிடையாது, ஒன்லி ஒரே ஒரு நம்பர் சொல்லி இதுல இருந்து இதுதான் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனா குரூப்டு டேட்டால வந்து ரேஞ்ச் கண்டிப்பா இருக்கணும். இதுல இருந்து இது வரைக்கும், இதுல இருந்து இது வரைக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு ரேஞ்ச் இருக்கணும். அது வந்து எதுல இருக்கும்னு பாத்தீங்கன்னா குரூப்டு டேட்டால தான் இருக்கும். ஸோ ஆன்சர் பாத்தீங்கன்னா குரூப்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இன்க்ளூசிவ் சீரீஸ் இஸ் எ டேஷ்ட் சீரீஸ். ஃபர்ஸ்ட் இன்க்ளூசிவ் சீரீஸ் எக்ஸ்க்ளூசிவ் சீரீஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இன்க்ளூசிவ் சீரீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட் வந்து அப்பர் லிமிட் ஆரம்பிக்குதுன்னா லோவர் லிமிட் எடுத்தோம்னா இதுலேருந்து இது வரைக்கும் தான் அந்த லிமிட் வந்து இருக்கும். ஸோ ஓகேவா, 11லேருந்து 20 வரைக்கும் தான் இருக்கும். நெக்ஸ்ட் இதில் வந்து இது வராது. ஓகே, இதுலேருந்து இது வரைக்கும் இது முடிஞ்சு போயிடும். நெக்ஸ்ட் இதில் இதில் இருக்கிறது எதுவுமே இதில் வராது. ஸோ இப்போ டேட்டா பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாகவும் இல்லை. இப்போ இங்கே 20 முடிஞ்சதுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 21 ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ கண்டினியூஸாகவும் இல்லை. அதனால நம்ம இது என்ன சொல்லுவோம், டிஸ்கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதுலேருந்து இதுக்குள்ளேயே இன்க்ளூட் ஆகிடும். அதோடைய லிமிட் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இது வரைக்கும் இன்க்ளூட் ஆகிடும். ஸோ அதனால இது இன்க்ளூசிவ் சீரீஸ் ஞாபகம். டேட்டா கண்டினியூஸா இருக்காது, அதனால இது வந்து டிஸ்கண்டினியூஸ். சோ இன்க்ளூசிவ் அப்படின்னு வந்தாவே டிஸ்கண்டினியூஸ் மறந்துடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் சீரீஸ் அப்படின்னு சொல்லும் போது இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அப்பர் லிமிட், இது வந்து லோவர் லிமிட்னு சொல்லுவோமா. இதோடைய லோவர் லிமிட் வந்து நெக்ஸ்ட் வர்றதுக்கு வந்து எப்படி இருக்கும்னா அப்பர் லிமிட்டாக இருக்கும். புரியுதுங்களா. இப்போ இங்கே இது இதில் வந்து லோவர் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது 15, ஆனால் நெக்ஸ்ட் வரும்போது இதோடைய அப்பர் லிமிட் வந்து இந்த 15 இருக்கும். இதோடைய லோவர் லிமிட் இதுக்கு அப்பர் லிமிட்டாக மாறிடுது. ஸோ எப்படி இருக்கும், கண்டினியூஸாக இருக்கும். இது 15னா இதுவும் 15. ஸோ கண்டினியூஸாக இருக்கும். இதுதான் வந்து எக்ஸ்க்ளூசிவ் சீரீஸ்னு சொல்லுவோம், கண்டினியூஸ் சீரீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்க்ளூசிவ் வந்தால் டிஸ்கண்டி continuous, exclusive வந்தா continuous. ஓகே, ஸோ இப்போ நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இன்க்ளூசிவ் சீரீஸ் இஸ் ஏ டிஸ்கண்டினியூஸ் நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஸோ இன்க்ளூசிவ் சீரீஸ்னால் என்ன, டிஸ்கண்டினியூஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இனி கிளாஸ் இன்ட்ரவல் த அப்பர் லிமிட் ஆஃப் ஒன் கிளாஸ் இஸ் த லோவர் லிமிட் ஆஃப் த அதர் கிளாஸ். தட் இஸ் த இப்போ தான் நான் சொன்னேன், அப்பர் லிமிட் இதோடைய அப்பர் லிமிட் வந்து இதோடைய லோவர் லிமிட்டாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்தால் நம்ம என்னன்னு சொல்லுவோம், எக்ஸ்க்ளூசிவ் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு ஆன்சர் நம்ம என்ன போட்டுக்கலாம், எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு எழுதிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அன்குரூப்டு டேட்டா இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் தான். இதில் அன்குரூப்டு டேட்டானா என்ன, குரூப்டு டேட்டா என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அன்குரூப்டு டேட்டா அப்படின்னு சொல்லும்போது லைன் கிராஃபு, பார் கிராஃபு, பிக்டோகிராஃபு, பை சார்ட், இது எல்லாமே வந்து அன்குரூப்டு டேட்டாவாக இருக்கும். ஒரு ரேஞ்சோடு இருக்கும் டேட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இது வரைக்கும், இதுலேருந்து இது வரைக்கும் ரேஞ்ச் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரேஞ்ச் இருந்து கண்டினியூஸாக இருந்ததுன்னா அதை வந்து நம்ம குரூப்டு டேட்டான்னு சொல்லுவோம். குரூப்டு டேட்டா எதெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோகிராம், ஹிஸ்டோகிராம் வரைஞ்சி அதுலேருந்து நம்ம பாலிகன் ஃப்ரீக்வன்சி பாலிகனும் வரையும், இல்லை தனியாக நம்ம லைன் போட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரீக்வன்சி பாலிகன் ட்ரா பண்ணலாம். ஃப்ரீக்வன்சி கர்வு, குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கர்வு இதெல்லாம் இப்போ உங்களுக்கு கொடுக்கல, இது ரெண்டு தான் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு. ஓகே, இப்போ நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அன்குரூப்டு டேட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அன்குரூப்டு டேட்டான்னு வரும்போது ஹிஸ்டோகிராம் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்வன்சி பாலிகன் கொடுத்துருக்காங்க, பை சார்ட்னு கொடுத்துருக்காங்க. அன்குரூப்டுன்னு சொன்னாவே நமக்கு பை சார்ட் தான் வரும். ஸோ இது எல்லாமே அன்குரூப்டில் வரும். இதில் வருது நமக்கு அங்கே என்ன வந்திருக்குன்னா பை சார்ட் மட்டும் தான் வந்திருக்கு.
histogram frequency polygon grouped data la vandirchi. So pie chart da idodiya answer. Okay, next one parunga. Histogram is a graph of a dash frequency distribution அப்படியும் கொடுத்திருக்காங்க. ஹிஸ்டோகிராம் சொன்னாவே நமக்கு வந்து கண்டிப்பா அது கண்டினியூஸா தான் இருக்கணும். ஓகே, கண்டினியூஸா இருந்தா தான் அது ஹிஸ்டோகிராமா இருக்கும். பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இதை பாருங்க, இது இந்த பாரோகிராஃப் நம்ம வரைஞ்சிருக்குமா இந்த இடத்துல. இது நெக்ஸ்ட் வர்றது எப்படி இருக்கு, அது பக்கத்துலயே ஒட்டி வருது, கேப்பே இல்லாம இது பக்கத்துலயே இது ஒட்டி வருது. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸா வரும். ஓகே, இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஹிஸ்டோகிராம் அப்படின்னு சொல்லுவோம். So, histogram is a graph of a dash frequency distribution சொல்லும்போது கண்டினியூஸா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. டேஷ் இஸ் எ லைன் கிராஃப் ஃபார் த கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் த கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லும் போது நமக்கு இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் எதெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீக்வன்சி பாலிகனும் ஹிஸ்டோகிராம் மட்டும்தான் வரும். பை சார்ட்டும் பார் கிராஃபும் கண்டினியூஸ் கிடையாது. ஓகே, ஸோ இது ரெண்டுத்தில் லைன் கிராஃப் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஃப்ரீக்வன்சி பாலிகன் தான் வரும். ஸோ லைன் வச்சு நம்ம ட்ரா பண்ணுறது ஃப்ரீக்வன்சி பாலிகனாக தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. The graphical representation of grouped data is grouped data. நான் இப்போதான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ பார் கிராஃப், பிக்டோகிராஃப், பை சார்ட் இது எல்லாமே வந்து அன்குரூப்டு டேட்டா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா குரூப்டு டேட்டா அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஹிஸ்டோகிராம் மட்டும்தான் வரும். ஸோ இதோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோகிராம். இங்கே பாருங்க, அன்குரூப்டு டேட்டான்னு சொல்லும்போது இதில் இது எல்லாமே வந்து குரூப்டு டேட்டாவில் தான் நமக்கு ஹிஸ்டோகிராம் வந்திருக்கு. ஸோ ஆன்சர் வந்து ஹிஸ்டோகிராம் தான் வரும். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.